100% வாக்களிக்க வேண்டும். வாக்களிக்க தவறுவோர் மீது ரேஷன் கார்டில் இருந்து பெயர் நீக்கம் செய்ய வேண்டும் என்று சென்னை புதுப்பேட்டை பாரதிய ஜனதா கட்சியின் முக்கிய நிர்வாகியான கஜபதி அவர்கள் தெரிவித்துள்ளார். மேலும் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் 69% வாக்குகள் மட்டுமே பதிவாகியுள்ளது. மீதமுள்ள 30% வாக்கு பெயர் விடுபட்டுள்ளது. அரசு அதிகாரிகள் சரிவர எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும், எனவே தேர்தல் ஆணையம் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். 30% வாக்குகள் செலுத்தவில்லை என்றால் அதில் பல்வேறு குளறுபடிகள் நடந்துள்ளதாகவும், திமுக அரசு எந்த அளவிற்கு செயல்படுகிறது என்று அனைவரும் நன்கறிவார்கள். மேலும் விடுபட்ட பெயர்கள், ஆளுங்கட்சி தரப்பில் சில குளறுபடிகள் நடந்துள்ளதாகவும், இவையெல்லாம் தேர்தல் ஆணையம் அமைதி காக்க வேண்டாம், அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தெரிவித்தார். தமிழகத்தை ஆளும் முதல்வர் அவர்கள், அவர் கீழே செயல்பட்டிருக்க அதிகாரிகள் அனைவரும் நம்ம தேர்தலுடைய அந்த வரிசையிலே சென்ற கார்ப்பரேஷன் தேர்தலிலே எம்சி தேர்தலிலே வாக்களித்தவர்களுக்கு இப்போது வாக்கு இல்லை. ஒன்று. இரண்டாவது, இதற்கு முன் வாக்களித்தவர்கள் சிலர் ஊரிலிருந்து வந்தாலும் வாக்கு இல்லாமல் சென்று விட்டார்கள். மூன்றாவது, இவர்கள் தமிழகம் முழுத்த எஃபெக்ட் ஆகியுள்ளது. கோயம்புத்தூரிலே நம்முடைய அண்ணாமலையார் தொகுதியிலே பல ஆயிரம் பேருக்கு வாக்கு இல்லை. வாக்களித்தவர் சிலர் துபாய் வெளிநாட்டுகளிலிருந்து வந்து வாக்கு இல்லாமல் திரும்பி இருக்கிறார்கள். சிலர் வெளிநாட்டிலிருந்து வேண்டுமென்றே போட வேண்டும் என்ற குறிக்கோளில் யாராவது ஒருத்தரை தோற்கடிக்கின்ற எண்ணத்தில் வாக்குக்காக பணத்தை செலவு பண்ணி கொண்டு வெளிநாட்டிலிருந்து வந்திருக்கிறார் என்றால் அது ஒரு புள்ளி வைக்க வேண்டும். அதே நேரத்தில் தமிழகத்தில் உள்ள வட சென்னை பால் கனகராஜன் புகார் கொடுக்கிறார், தமிழிசை அவர்கள் புகார் கொடுக்கிறார்கள், எங்களுடைய தலைவர் அண்ணாமலையார் கொடுக்கிறார். இப்படி பலவாக இருக்கின்றது. இந்த சூழலிலே அந்த அட்டவணை சரி பண்ணாதவர்கள் விட்டுறது தவறுதான். அது இதற்காக தமிழக அரசு தலைகுனிய வேண்டும். தமிழக அரசு எந்த நடவடிக்கையும் சரியாக எடுக்கவில்லை. அதிகாரிகள் அந்த அட்டவணையிலே சரிபார்க்காமல் விட்டதும் முதியவர்களை அவர்களை அணுகி வாக்கு சேகரிக்க முடியவில்லை. அவர்களுக்கு தபால் ஓட்டு கொடுக்கவில்லை. முடியாதவர்களுக்கு, வயதில் மூத்தவர்களுக்கு, வெளியில் வராதவர்களுக்கு வாக்கு கொடுக்க முடியவில்லை. நான்காவதாக, குறைவாக தான் ஆகியிருக்கிறேன் என்றால் இதற்கு என்ன காரணம் என்று அனுசரிக்க வேண்டும். சில வேண்டுமென்றே தடுத்திருக்கிறார்கள். சில வாக்குச்சாவடிகளை சூறையாடி இருக்கின்றார்கள். சூறையாடியிலே 6 மணி 5 மணி ஆனதை சூறையாடி இருக்கிறார்கள். சிங்கள் 200 மீட்டருக்குள் உள்ளே நுழைந்து அட்டகாசம் செஞ்சிருக்கிறார். காவல்துறையும் கண்டு காணாமல் விட்டுவிட்டார்கள். சில இடங்களில் சுறுசுறுப்பாக காவல்துறை செய்திருக்கின்றதை நான் வரவேற்கின்றேன். இந்த சூழ்நிலையிலே நாம் ஒன்றுபட்ட எங்கே பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெற்று 39 இடம் பிடித்துவிடுமோ என்ற அச்சத்தில் இதனை செய்திருக்கிறார் என்று ஊர்ஜிதமாகி இருக்கின்றது. ஏனால் எங்களும் பார்த்தாலும் பரவசமாக பேசப்படுவது நம்முடைய அண்ணாமலையாரும் மோடி அமித்ஷா நட்டா அவர்களை பற்றி தான் பேசுகிறார். பலமுறை வந்து விட்டார்கள். நாடு சீர்பட வேண்டும், போத கலாச்சாரம் ஒழிய வேண்டும் என்ற குறிக்கோளில் தமிழகத்தை நாடி வந்து இந்த தமிழகத்து விடுகாலம் கொடுக்க வேண்டும் என்று சுமார் 65 ஆண்டுகளாக ஆட்சி செய்தவர்கள் இன்றும் நரசிங்கபுரத்தில் போய் காவா ஓடுது. காலையில் மாலையிலும் 365 நாள் ஓடுது. அங்க டிஎம்கேக்காரங்க என்ன செய்யறாங்க தெரியுமா? நேரா கிப்டை கொடுக்குறாங்களா, நம்ம போனோமா, நம்ம வாங்கிட்டு வந்தோமா, மக்கள் எந்த கதியாலும் போட்டோம். கடைசியில ஓட்டுற அத்தை அம்மா அக்கா ஓட்டு போடுங்க அப்படின்னு கேக்குறாங்க. இதெல்லாம் மக்கள் திருந்தவில்லை. ஒன்றும் மக்களுக்காக நம்ம என்னதான் பாடுபட்டாலும் திருந்தவில்லை. அரிசிக்காக ஒரு காலத்தில் அரிசிக்காக தோத்தது காங்கிரஸ். ஆனால் அதே அரிசியை ஃப்ரீயாக கொடுக்கும் போது மோடியை
சில பேர் கேவலமாக பேச ஆரம்பித்து விட்டார்கள். அரிசி 25 கிலோ கொடுப்பவருக்கு ஒன்றுமே இல்லாத ஸ்டிக்கர் ஒட்டி அவர்கள் கொடுத்ததாக கேமிங் பண்ணுகிறார்கள். இதிலிருந்து என்ன தெரிகிறதால், போலியானவர்களுக்கு புத்தி இல்லாதவர்கள் வாக்களிக்கிறார்கள், ஆனால் உண்மை நல்லவரத்தை தெரிந்து வாக்களிப்பவர்கள் இன்னும் கொஞ்ச நாள் ஆகும் என்று நினைக்கிறேன். படித்தவர்கள் மாடியிலிருந்து இறங்குவதில்லை, அதனால் தான் 67%, அதாவது அவர்களுக்கு சரியான தண்டனை கொடுக்க வேண்டும். வாக்காளர்கள் வாக்கு போடவில்லை என்றால் ரேஷனை கார்டு கட் பண்ண வேண்டும், பேங்கில் அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ண வேண்டும். இவ்வாறு செய்தால் 100%க்கு 100% வாக்களிப்பார்கள். அப்பொழுதே உண்மையான திறமையான ஆள் கிடைப்பார்கள். அதே நேரத்திலே சென்னை என்னுடைய தொகுதியிலே 63வது வட்டத்திலே எங்களுடைய மாவட்ட தலைவர் விஜயானந்த் அவர்கள் என்ன கெஜா என்று எங்கு இருக்கிறாரோ அவர்களுடன் ஒத்துழைப்பு கொடுப்பவர்கள் யாராயிருந்தாலும் தடுத்து விட வேண்டும் என்று, கல்யாணத்தில் சீப்பு இல்லைன்னா கல்யாணம் நின்று போடுவோம்ன்ற போல கெஜா கூட சேர்ந்தவங்க எல்லாருமே துரிதமாக வீரத்துறை ஐயா கோபால்ஜியால நிறுவப்பட்டவர் மிக சுறுசுறுப்பாக செயல்பட்டு நேற்றும் இன்றும் சுமார் 10 நாட்களாக வேலை வாய்ப்பை துறந்து சுறுசுறுப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார். விஜயானந்த் என்பவர் சில மாவட்ட மண்டல் தலைவர்களை வைத்துக் கொண்டு செயல்படவில்லை, ஆனால் அதற்காக அச்சப்படவில்லை. எங்களுக்கு பதவி வேண்டாம், நாங்கள் நினைத்தது அகண்ட பாரதம் பாரத என்று சொன்ன வீரத்திரு ஐயா கோபால்ஜிக்காக அவருடைய ஆவி எங்களுடன் இருப்பதாக நினைத்து நாங்கள் துரிதமாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றோம். எந்த இடத்திலும் கஜா குரு என்றால் கஜா சோமு பாஸ்கர் அரங்கண்ணல் பத்மநாபன் விஜயகுமார் ரஷ்யா மேகசூர்கள் போன்ற சரவணன் போன்றவர்கள் மிக சுறுசுறுப்பாக வந்து 63வது வட்டத்தை கலக்கி விட்டார்கள். எங்களால் 63வது வட்டத்தில் ஓட்டு குறையாது.